அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் நவகிரகங்களுடைய தலைவராக புகழப்படும் சூரியன் மாதந்தோறும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வார். அப்படி இடம்பெயரும்போது தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்குது. இதுவரை சூரியன் மகர ராசியில் இருந்தார். பிப்ரவரி 12ஆம் தேதி பிற்பகல் 21:03 கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார். சூரியன் பொதுவாக நிலையான மகர ராசியில் இருந்து மிகவும் புதுமையான மற்றும் புரட்சிகரமான அடையாளமான கும்பராசிக்கு நகர்கிறார். இது பல குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். இப்போது கும்பராசிக்கு செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசம் ராசிக்காரர்களே, மேச ராசியின் 5வது வீட்டின் அதிபதியான சூரியன் 11வது வீட்டிற்கு செல்கிறார். இதனால் இந்த காலம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே தரும். இந்த காலத்தில் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம். நிலுவையில் இருக்கிற உங்களுடைய அனைத்து பணிகளும் எளிதில் முடிக்கப்படும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீங்க. வணிகம் தொடர்பான பயணங்கள் ஆதாயங்களை கொண்டு வந்து சேரும். உங்களுடைய வணிகத்தை விரிவாக்க உதவும். சிலருக்கு வணிகம் தொடர்பாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த காலத்தில் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையிலான நல்லிணக்கம் மற்றும் புரிதல் அதிகரிக்கும். காதல் அடிப்படையில் சாதகமான மற்றும் நன்மை பயக்கும் முடிவுகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உணவுகளில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த சூரிய பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் இருக்கு. ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியின் 4வது வீட்டின் அதிபதியான சூரியன் 10வது வீட்டுக்கு செல்கிறார். இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளை தரும். இந்த காலத்தில் உங்களுடைய உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அதிகரிக்க முயற்சிப்பீங்க. மேலும் உங்கள் இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீங்க. இந்த நிலையில் அலுவலகத்தில் உயர் பதவிகள் கிடைக்கும். அதிக செல்வாக்குகளையும் சந்திக்க வாய்ப்பிருக்கு. இந்த காலத்தில் நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனுடைய நிலை சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் உயிர் சக்தியையும் வழங்கும் விதமாக அமைந்திருக்கு. மிதுனம் ராசிக்காரர்களே, மிதுன ராசியின் 9வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் கலவையான மற்றும் சுவாரஸ்யமான முடிவுகளை பெற வாய்ப்பிருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சரிவை காண்பீங்க. உங்களால் முடிந்த உதவியை அவருக்கு செய்யுங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய ஆதரவை தேடுவாங்க. அதனால் அவர்கள் வெற்றியடைய உங்களால் முடிந்த உதவியை செய்யணும். தொழிலில் வாழ்க்கையில் முன்னேற பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. நிதி ரீதியாக உங்கள் முதலீடுகள் மற்றும் வர்த்தகங்கள் அனைத்தும் நல்ல லாபங்களை கொண்டு வரும். இருந்தாலுமே தேவையற்ற செலவினங்களையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வரக்கூடும் என்பதனால் ஆன்மீக தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள இந்த காலம் சரியானதா இல்லை. கடக ராசிக்காரர்களே, கடக ராசியின் 2வது வீட்டின் அதிபதியான சூரியன் 8வது வீட்டிற்கு இடம்பெயர்கிறார். அதனால் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவோருக்கு இந்த காலம் சாதகமானதாக இருக்கும். மூதாதையார் சொத்துக்களை விற்பனை செய்தல் வாங்குதல் மூலம் திடீர் ஆதாயங்களை பெறலாம். மறுபுறம் உங்கள் தந்தையின் ஆரோக்கியம் மோசமடையக்கூடும். அதனால் அவரை முறையாக கவனித்து கொள்ளணும். சட்டவிரோதமான செயல்கள் இல்லைனா விதிமீறல் போன்றவற்றில் ஈடுபடாதீங்க. இல்லைனா நீங்கள் நீண்ட காலத்திற்கு இதனால் சில கடுமையான விளைவுகளை எதிர்கொள்வீங்க. நிதியை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கவலையாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருப்பீங்க. இதனால் செல்வத்தையும் சொத்தையையும் பாதுகாக்க நீங்கள் நீண்ட கால நிதி திட்டங்களை உருவாக்க விரும்புவீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் மாமியாருடனான உறவு செழிக்கும். அவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையின் வருமானமும் மேம்படும். ஆனால் சில சமயங்களில் நீங்கள் முரட்டுத்தனமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்கலாம். சிறு விஷயங்களுக்கு எளிதாக புண்படுத்தப்படலாம்.
இந்த பிரச்சனைகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய பழைய கெட்ட பழக்கங்கள் மற்றும் போதை பழக்கங்களை கைவிட சிறந்த நேரம் இது அப்படின்னே சொல்லலாம். யோகா மற்றும் தியானத்தின் மூலம் நீங்கள் ஃபிட்டாவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆளுமையை மறைக்கப்பட்டு ஆற்றலை கண்டறிய உதவும். சிம்மம் ராசிக்காரர்களே, சிம்ம ராசியின் 7வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இந்த சூரிய பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் உங்கள் சகிப்புத்தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தி அதிகரிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் முழு ஆற்றலுடனும் இருப்பது போல உணர வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்தவரை இந்த காலத்தில் உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் நம்பிக்கையுடனும் லட்சியத்துடனும் தெளிவாகவும் இருக்கணும். உங்கள் தலைமைத்துவ குணங்கள் சிறந்த நிர்வாகம் மற்றும் நிர்வாக திறன்களுடன் இணைந்த கடினமான பணிகளையும் முயற்சிகளையும் எளிதில் முடிக்க செய்வீங்க. வணிகர்கள் இந்த காலத்தில் பயனடைய வாய்ப்பு இருக்கு. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை சிலருக்கு இது நல்ல நேரம். விருப்பங்கள் இந்த காலத்தில் நிறைவேறும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைக்கு நீங்கள் பாதுகாக்கவும் ஆதரவாகவும் இருப்பீங்க. அதே சமயம் அவர்கள் உங்கள் வெற்றிக்கு பங்களிப்பதில் கருவியாகவும் இருப்பாங்க. கன்னி ராசிக்காரர்களே, கன்னி ராசியின் 6வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. சூரியனுடைய இந்த நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நேர்மறையான முடிவுகளையும் வழங்கும். போட்டி மற்றும் அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் இந்த ராசிக்கார மாணவர்கள் இந்த பயிற்சியில் விரும்பிய முடிவுகளை பெற வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. இந்த காலம் எதிரிகளை வெல்ல உதவும். மேலும் சிரமங்களையும் சிக்கல்களையும் எளிதில் சமாளிப்பீங்க. தொழில் ரீதியாக உங்கள் திறமைகள் மேம்படுத்துவீர்கள் மற்றும் நேர மேலாண்மை திறமையை மேம்படுத்த முயற்சிப்பீங்க. இதனால் அலுவலகத்தில் பாராட்டையும் அங்கீகாரத்தையும் பெற வாய்ப்பு இருக்குது. சூரியனுடைய இந்த நிலை பலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகளை வழங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது நல்ல காலம். இதுவரை அனுபவித்து வரும் நோய்களை குறைக்க உதவும். அதே சமயம் இந்த காலத்தில் காரமான மற்றும் வறுத்த உணவுகளை தவிர்க்கணும். இல்லைன்னா வயிறு செரிமானம் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மொத்தத்தில் இந்த சூரிய இடமாற்றம் நிலுவையில் இருக்கிற பணிகளை முடிக்க ஒரு வெற்றி பாதையை அமைத்து தரும். துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசியின் 5வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இதனால இந்த காலம் இந்த ராசிக்காரர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும். தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் இந்த காலம் வருமானத்தையும் அந்தஸ்தையும் மேம்படுத்த பல வாய்ப்புகளை தரும். நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து நிர்வாகத்திடமிருந்தும் பெரிய நன்மைகளை அடைய வாய்ப்பு இருக்கு. வேலையை பொறுத்தவரை திடீர் இடமாற்றங்கள் இல்லைனா பதவியில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்துமே நன்மைக்கே என்று ஏற்றுக்கொண்டா பிற்காலத்தில் சாதகமான முடிவுகளை பெற வாய்ப்பு இருக்கு. திருமண மாணவராக இருந்தீங்கன்னா குழந்தைகளுடைய நடத்தை உங்கள் மன அழுத்தத்திற்கும் மன வேதனையையும் ஏற்படுத்தக்கூடும். அவர்கள் வழக்கத்தை விட பிடிவாதமாக செயல்படக்கூடும். இது உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கும் இடையிலான சச்சரவு மற்றும் வேறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் நிலைமையை தந்திரோபத்துடனும் ராஜதந்திரத்துடனும் கையாளணும். காதலை பொறுத்தவரை இந்த காலம் சாதகமான முடிவுகளை தர வாய்ப்பில்லை. இந்த காலத்தில் நீங்கள் இருவரும் சில சிறிய விஷயங்களுக்கு மோதல்களில் ஈடுபடலாம். விருச்சக ராசிக்காரர்களே, விருச்சக ராசியின் 4வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இந்த சூரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தில் மோதல்களை உருவாக்கக்கூடும். இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய பிடிவாதம். இந்த குணம் வீட்டில் உள்ளோரை கட்டுப்படுத்தும், உங்கள் போக்கை அதிகரிக்கக்கூடும். இதன் விளைவாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில் உராய்வு ஏற்படும். சூரியனுடைய இந்த நிலையால் உங்கள் தாயின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே தொழில் ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. சுய தொழில் செய்பவர்கள், பகுதி நேர பணியாளர்கள் இல்லைனா வீட்டில் இருந்து பணிபுரியும் நபர்களுக்கு இந்த சூரியனுடைய நிலை மிகவும் சாதகமாக இருக்குது. மேலும் இந்த மாதம் ஒரு பிஸியான மாதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அரசு மற்றும் பொதுத்துறையில் பணிபுரியும் நபர்கள் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வை பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூரியனுடைய இந்த நிலை நல்லதாக கருதப்படல. இது அடிக்கடி தலைவலி மற்றும் பிபி பிரச்சனை அளிக்கும். அதனால் நேர்மறையான முடிவுகளை பெற சரியான தூக்க வழக்கத்தை பராமரிக்க முயற்சி செய்யணும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியின் 3வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. சூரியனுடைய இந்த இடமாற்றம் உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும். சூரியன் இந்த சுழற்சி பல லாபகரமான வாய்ப்புகளை வழங்கும். சிறிய மற்றும் குறுகிய பயணங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலத்தில் உயர்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க பதவிகளில் உள்ளவர்களை சந்திப்பீங்க மற்றும் அவர்கள் உங்கள் மீது ஆழமான எண்ணத்தை வைத்திருப்பாங்க. மேலும் உங்களை வெற்றிகரமானவர்களாகவும் இருக்க ஊக்குவிப்பாங்க. உங்களுடைய ஆற்றலும் உற்சாகமும் இந்த காலத்தில் வலுவாக இருப்பதால் எப்பேற்பட்ட தடைகளையும் எதிர்கொள்வீங்க. நிதி ரீதியாக பணம் மற்றும் நிதி நன்மைகள் அடைவீங்க. உங்களுடைய அன்பான மற்றும் புரிந்து கொள்ளும் அணுகுமுறை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய இதயத்தை வெல்ல உதவும். இந்த காலத்தில் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு மன அமைதி, திருப்தி மற்றும் மனநிறைவை வழங்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
மகர ராசிக்காரர்களே, மகர ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. உங்கள் சேமிப்பு இல்லைனா வருவாயை நிர்வகிக்கும் மற்றும் கையாளும் திறனை சோதிக்கும். ஏன்னா தேவையற்ற பொருட்களை வாங்க சில சோதனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். இது உங்கள் ஆறுதலையும் சமூக நிலைப்பாட்டையும் அதிகரிக்கும். அதனால் உங்களிடம் இல்லாததை அடைய நீங்கள் உங்களிடம் இருப்பதை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் முயற்சி செய்யணும். சூரியன் இந்த நிலை குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் வேறுபாடுகளையும் எதிர்கொள்ள வைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையில் சில சூடான வாதங்கள் ஏற்படும். அதனால் இந்த காலத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஈறு மற்றும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்பதனால் வாய் சுகாதாரத்தை பேணுங்க. டிவி மொபைல் பயன்பாட்டை குறைத்து கொள்ளணும், இல்லைனா கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த ராசிக்கார மாணவர்கள் இந்த காலத்தில் சிறந்த முடிவுகளை பெறுவாங்க. கும்பம் ராசிக்காரர்கள், கும்பராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இது இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரும். தொழில் ரீதியாக சூரியனுடைய இந்த நிலை உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும். நீண்ட காலமாக முயற்சித்து வரும் புதிய மற்றும் புதுமையான ஒன்றை முயற்சிக்கவும் தொடங்குவோம். இந்த காலம் சரியானதாக இருக்கும். உங்கள் வாழ்வில் சில சிக்கல்களை சமாளிப்பீங்க. தொழில் வாழ்வில் உங்களுக்கான ஒரு சொந்த இடத்தை உருவாக்க இது சரியான நேரம் அப்படின்னே சொல்லலாம். கூட்டி தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் உங்கள் கூட்டாளருடன் புரிதலையும் நட்பையும் அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய லாபமும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. இந்த காலம் உங்களுடைய நிலையை மேம்படுத்தும். நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் சுயநலமாக மாறக்கூடும் என்றாலுமே இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்களை சிரமங்களையும் தரக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சருமம், வயிறு மற்றும் முதுகு தொடர்பான சிக்கல்களில் சந்திக்கலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மீனம் ராசிக்காரர்களே, மீன ராசியின் 12வது வீட்டிற்கு சூரியன் செல்கிறாரு. இதனால் உடல்நலம் மற்றும் செலவு தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படும். இந்த காலத்தில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களிடமிருந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்கள் உங்களை தடம் புரட்ட முயற்சிப்பாங்க. அதோடு உங்களிடம் இருப்பவர்களுடன் கவனமாக இருங்க, இல்லைன்னா எதிர்காலத்தில் சில கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்வீங்க. நிதியை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும், இல்லைனா நீங்கள் கடன் வாங்கிய பணத்தை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும். யாருடனும் சண்டையில் ஈடுபடாதீங்க. புதிய முடிவுகளை எடுப்பதை விட ஓய்வு எடுக்க இது சிறந்த காலமாக இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கும்பம் செல்லும் சூரியனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல தகவல்களை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.